Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நான் வந்து Alps goodnessல இருந்து black henna based hair color தாங்க வாங்கியிருக்கேன். அதோட கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வந்து ஹேர் வந்து black ஆகணும்னா நாங்க என்ன இது வந்து product வந்து யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த இதுக்கான வீடியோ தாங்க இது. இப்போ எல்லாருமே ஆஃபீஸ் கோயிங் அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறீங்க, இப்போ ஹேர் வந்து கலர் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து கிரே ஆகிடுது, ஏன்னா வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அதால் வந்து இந்த மாதிரி கிரே ஆகிடுது, அதனால் டக்குன்னு வந்து போடுறதுக்கு ஒரு ஹேர் பேக் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போது அதுக்கான ஹேர் பேக்கோட வீடியோ தாங்க இது. இதில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து ரிப்பேர்ஸ் டேமேஜ் அண்ட் ஸ்ட்ரென்தன்ஸ் ஹேர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நல்லா வந்து ஹேரை வந்து நல்லா நரிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ஹென்னா பேக் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் ஹேருக்கும் வந்து சூட்டபிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட கிராம் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஆஃபர் டைமில் வந்து வாங்குங்க, அப்போ வந்து ரொம்ப கம்மியாகிடும். இதில் வேறு என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ, அமோனியா ஃப்ரீ, பெராக்சைட் ஃப்ரீ அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. என்ரிச்சுடு வித் ஹர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பேட்ச் டெஸ்ட்னால் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கே தெரியும். அந்த ப்ராடக்டை வந்து கொஞ்சமாக நம்ம கையில் வந்து போட்டுட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு அந்த அதில் எந்த இரிட்டேஷனும் இச்சிங்கும் வரலை அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ராடக்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஹென்னா பவுடர், ஆம்லா பவுடர், சிகக்காய் பவுடர், அரித்தா பவுடர், மேத்தி பவுடர், பிரஹமி பவுடர், அதுக்கப்புறம் பாராஃபினிலியன் டயமைன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பாராஃபினல் டயமண்டும் வந்து நான் கூகுளில் போட்டு செக் பண்ணி பார்த்தேங்க. இது என்னன்னா அதாவது பிளாக் கலர் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஹாஷானதும் கிடையாதுங்க, அதுவும் நான் செக் பண்ணிட்டேன். பட் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்காங்க பார்த்தீங்களா, சில பேர் கொத்துக்காது. பேட்ச் டெஸ்ட் போடும்போதே வந்து அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து இச்சிங் வருது, ஒரு மாதிரி நமக்குதுன்ற பட்சத்தில் அவங்க வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இப்போது இந்த ப்ராடக்டை வந்து எப்படி மிக்ஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோலேயே வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி பவுடர் தான், அந்த ஹென்னான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, நம்மளுக்கு நார்மலாக க்ரீன் ஹென்னான்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஹென்னா. இப்போ இதில் என்னோடய ஹேர் லென்த்து காட்டுறேன் பாருங்கள். என்னோடய ஹேர் லென்த்துக்கே வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம் வந்து நான் யூஸ் பண்ணேன். இந்த பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம் வந்து பவுடர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 100 ml ஆஃப் வாட்டர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட் வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 கிராமே யூஸ் பண்ணிக்கோங்க. 10 கிராம் வந்து இந்த பவுடர் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து 50 ml ஆஃப் வந்து வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து நீங்கள் ஹேர் டை வந்து மிக்ஸ் பண்ண போகிறீங்க, அதாவது நேச்சுரலாகவே ஹேர் பேக் வந்து போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி போடுங்க, அதுதாங்க தி பெஸ்ட்டு. இப்போ சில பேர் வந்து டைம் இல்லை, எங்களுக்கு வந்து அர்ஜெண்ட்டாக வந்து நாங்கள் இது யூஸ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு தான் வந்து நான் இந்த ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அப்படி இல்லை, உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களால் பண்ணிக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நேச்சுரலாக வந்து நீங்கள் பவுடர் வாங்கி அதை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது தாங்க தி பெஸ்ட்டு. இப்போது நான் இதில் வந்து 20 கிராம் வந்து பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 100 ml வந்து வாட்டர் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா நீங்கள் பேஸ்ட் மாதிரி வந்து பண்ணிக்கணும், அதாவது மெஹந்தி பேஸ்டெல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிடணும். நான் வந்து இந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டியிருப்பேன். நீங்கள் இப்போ வேறு ஏதாவது வந்து கடையில் கிடைக்கிற ஹேர் டை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க, அதாவது 20 ருபீஸ் பேக் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஹேர் டைலாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சொல்கிறேன், தயவு செஞ்சு அந்த மாதிரி ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது கம்ப்ளீட்டாக வந்து உங்கள் ஹேரை வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும், சீக்கிரமே வந்து உங்களுக்கு ஹேர் கொட்டிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட விளைவுகளும் ரொம்ப ஜாஸ்திங்க, கேன்சர் வரைக்கும் வந்து கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சீப்பான விற்கிறதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க.
நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்டை வந்து 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தாங்க யூஸ் பண்ணுவேன். இப்போது இந்த 20 கிராம் பேக் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டேன் இல்லைங்களா, இதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு தான் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற பேக்கை வந்து போட்டு யூஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு 3 மந்த்ஸ் வரையுமே நல்லாயிருக்கும் கலரு. இப்போது இந்த மாதிரி கோம்பு இருக்கு இல்லைங்களா, இது கோம்பு வச்சுட்டு நல்லா வந்து இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேர் வந்து சிக்கு இல்லாமல் வந்து ஃபுல்லாகவே ஹேரை வந்து வரிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட ஹேரை வந்து சிக்கு இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து வாரிட்டேங்க. வாரிட்டு இந்த பேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ப்ரெஷ் இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள், இல்லை கையிலையும் அப்ளை பண்ணலாம். கையில் வந்து அப்படியே வெறுமனே கையில் அப்ளை பண்ணக்கூடாது, க்ளவுஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அந்த பிளாக் கலர்லாம் உங்களுக்கு அதில் வந்து ஒட்டிடும். இது வந்து பாருங்கள், இதுதான் ப்ரீவியஸாக என்னோடய ஹேர் கலர். இதில் உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி நான் போட்ட பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ப்ரௌனாக இருக்கும். இப்போ நான் இதை அப்ளை பண்ணோன்னே என்னோடய ஹேர் வந்து நல்லா பிளாக்காக இருக்குங்க, டீப் பிளாக். நீங்கள் இந்த பேக்கை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 30 to 40 minutes வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் 40 minutes கழித்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். எந்த ஷாம்பு அதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிடாதீங்க, வெறும்னே வாட்டர் இருக்கு இல்லைங்களா, நல்ல வாட்டரில் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க ஹேரை. உங்களுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட ஷாம்பு போட்டுக்கலாம், பட் ஆனால் நீங்கள் இந்த பேக் அப்ளை பண்ண அந்த டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளெயின் வாட்டரில் தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். நான் வந்து யூஸ் பண்ண ப்ராடக்டில் வந்து இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ப்ராடக்ட்டுன்னு நான் சொல்லுவேங்க. எனக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்லா வந்து ரிசல்ட்டு கொடுத்தது. ஏன்னா நான் அப்ளை பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கலர் வந்து நல்லா டீப் பிளாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது லாங் ஸ்டேவாகவும் இருந்தது, அரவுண்ட் எனக்கு வந்து 3 மந்த்ஸ் கிட்ட அதே வந்து பிளாக் கலராக இருந்தது. இது வந்து எந்த ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாதுங்க, நான் வாங்கி யூஸ் பண்ணேன். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ போட்டிருக்கேன். இந்த ப்ராடக்டை நீங்களும் வாங்குறதா இருந்தால் வாங்கி ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே இந்த சேனலில் வந்து போடுறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.